சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் காணும் பொங்கலை ஒட்டி கோவலம் கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக குவிந்திருக்கிறார்கள் பொங்கல் தொடர் விடுமுறை மற்றும் காணும் பொங்கல் இன்றைய தினம் முழு விடுமுறை என்ற காரணத்தினாலே பலரும் பொழுதை கழிப்பதற்காக இந்த கோவலம் கடற்கரையிலே குடும்பம் குடும்பமாக வந்து குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வழக்கமாக மெரினா கடற்கரை மற்றும் பெசநகர் கடற்கரை ஆகிய இடங்களுக்கு பொதுமக்கள் செல்வார்கள் ஆனால் அந்த இடத்தில் கடற்கரையில் அதாவது கடலில் இறங்கி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் கூட மெரினா மற்றும் பெசநகரை பொறுத்தவரையிலே கடலில் இறங்கி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கோவலம் கடற்கரையை பொறுத்தவரையிலே எந்தவிதமான தடையும் இல்லை என்பதாலும் அதேபோல கடலில் இறங்கி மகிழ்ச்சியாக குளிக்கலாம் என்ற ஆர்வத்திலே பொதுமக்கள் ஏராளமானவர்கள் இங்கே குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது குறிப்பாக சிறுவர் சிறுமிகள் கூட இந்த தண்ணீரிலே கடல் நீரிலே இறங்கி அவர்கள் தங்கள் பெற்றோரோடும் தங்களுடைய சகோதர சகோதரிகளோடும் இறங்கி அவர்கள் குளித்து ஆட்டம் போடக்கூடிய அந்த மகிழ்ச்சியான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போல பெசன் இந்த கோவலம் கடற்கரை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இங்கே உடனுக்குடன் கடலில் பிடிக்கப்பட்ட ஈ இறால் மீன் நண்டு உள்ளிட்ட அந்த கடல் உணவு வகைகள் கிடைக்கின்றது எனவே இந்த சுற்றுலாவிற்காக அல்லது பொழுதை கழிப்பதற்காக வரக்கூடிய பொதுமக்கள் நண்பர்களோடும் குடும்பத்தோடும் பொழுதை கழிப்பதோடு மட்டுமில்லாமல் இரவு சமைத்து உண்பதற்காக இங்கேயே நண்டு மீன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் வாங்கி செல்வதை பார்க்க முடிகின்றது அவர்களிடம் கேட்கும் போது கடலில் இருந்து அவற்றை பிடித்து வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கின்றது என்று மகிழ்ச்சியாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே இந்த கோவலம் கடற்கரை பொறுத்தவரையிலே பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றார்கள் தொடர் பொங்கல் விடுமுறையானது முடியக்கூடிய இந்த காணும்ங்கல் பொங்கல் கூடிய இந்த தருணத்தில் பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒளிப்பதிவாளர் மனோவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க